தமிழ்நாடு பாஜகவின் ஓபிசி அணியினுடைய மாநில பொதுச் செயலாளர் சூர்யா சிவா அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு பேசலாம். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. ஜாக்கெட்டை நம்ம இடத்துக்கு கொண்டு வந்துட்டோம். சூப்பர் 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 அபிஷேக். அபிஷேக், யூ நோட் தி பாயிண்ட். ஆடுற மாட்ட ஆடி கறக்கணும், பாடுற மாட்ட பாடி கறக்கணும். புரியுதா? சமீபத்தில் வெளிவந்த ஒரு ஆடியோ நீங்க உங்களோட ட்விட்டர் பக்கத்துல வெளியிட்டது, அது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்திட்டு இருக்குது. டேய் சொல்லுங்க, நான் உனக்கு என்னடா பண்ண? எவ்வளவோ பண்ணிருக்கீங்க நீ. போன வாட்டி எனக்கு பண்ணியே, அதுக்கு திருநெல்வேலில மூணு நாள் ரூம் போட்டு நான் அழுதுருக்கேன். இது ரெக்கார்ட் பண்ற வேலையை எங்க கத்துக்கிட்டீங்க? திமுகவுல இருக்கிறப்ப கத்துக்கிட்டீங்களா? இல்ல இல்ல இல்ல, பிஜேபிக்கு வந்துதான். உனக்கும் கைப்பிடிக்க என்னடா சம்பந்தம்? என்னங்க அப்படி கேக்குறீங்க? அவர் தானங்க எனக்கு தொழில் சொல்லி கொடுத்த குரு. நானும் அவர் ஒன்னா சேர்ந்து அங்க திருட வந்தா சொல்லுங்க. இப்ப அங்கெல்லாம் வந்து கத்துக்கிறதுக்கு இல்ல, இங்க வந்து என்னன்னா நம்ம வந்து சேஃபா இருக்கணும் அப்படின்னா சில இடங்கள்ல நம்ம இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் செஞ்சு வச்சுக்கிறது நம்மளுக்கு நல்லதுங்கிற மாதிரியான ஒரு அட்மாஸ்பியர்ல வாழ்றோம். அதனால நம்மளும் கொஞ்சம் அடே ஒற்றாக உன்னுடைய சிந்தனையும் செயலும் அப்படியே என்னை போலவே இருக்கின்றது. பாஜகவிலே அப்படி ஒரு அட்மாஸ்பியர் இருக்கு. ஆமா, அல்ல நம்ம இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்தப்பெல்லாம் வந்து நம்மள ரெக்கார்ட் பண்ணி போட்டாங்க. வீடியோ 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 வக்கீலா இருந்துட்டு நம்ம உருப்படியா வேலை பாக்கலையோ, அதனால இனிமேட்டாச்சும் கரெக்டா இருக்கணும்ங்கிற விஷயத்த உருவானோம். கொஞ்சம் மானம் சூடு சொரணும் வைக்க ஏதோ இருக்காடா பிஜேபி பசங்களுக்கு. சிவா மகன்றதுனாலதான் போன் எடுத்தேன். அப்படி ஒரு வார்த்தை எங்கேயாவது அப்பா நல்லா இருக்காரா? அவருக்காக என்ன பேசுறவன யார நீ மூல நல்ல விசாரிக்கணும். ஒரு அறமற்ற செயல செஞ்சிருக்கிறாரு. அவரு வந்து ஒரு சல்லிப்பைய, ஈனப்பிறவி, இப்படியான கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துறாரு. பாதிக்கப்பட்டிருக்காரு, மாட்டிக்கிட்டாரு, விஷயம் லீக் ஆயிடுச்சு, வெளியே வீராப்பு தேவையில்லை, எதை பேச முடியும் அப்படிங்கிறப்ப தன்னை வந்து நம்மளே வேற மாதிரி பேசினா அதுக்கு நம்ம திரும்பி கவுண்டர் கொடுக்க ஆரம்பிப்போம், அதை சார்ந்து அந்த விஷயம் போயிரு, இது அப்படியே மாட்டிக்கணும்னு ட்ரை பண்றாரு. பூனை வாழை விட்டுட்டு புலி வாழை பிடிச்சிட்டேன். அதே மாதிரி அறமற்ற செயல் அப்படின்னா யார் அறத்தோட நடந்துக்கிறாங்களோ அவங்ககிட்ட தான் நம்ம அறத்தோட நடந்துக்க முடியும். உனக்கு எல்லாம் நாளைக்கு என்ன இப்படி நடந்துக்கணுமோ அப்படிதான் நடந்துக்கணும். ஜெயலட்சுமி அவர்கள் அவங்க ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்றாங்க, சாட்டை துறை மகன் என்ற பேசினதுன்னு, அதை உடனே இந்த ஆடியோவை எடுத்து இது இது வந்து போய் இருங்க அந்த அம்மா கட் பண்ணி அனுப்புது, நான் முழு ஆடியோவையும் போடுறேன் அப்ப கேளுங்க அப்படிங்கிறப்ப, அப்ப நீ ரெக்கார்ட் பண்ணி வைக்கலையா? அப்ப உனக்கு அறம் இல்லையா? இல்லையா இவன் இவன் அடுத்த விஜயலட்சுமிங்கிறியா? நீ அடுத்த சீமாண்டாமான்னு கேட்டானு, நீ எல்லாம் நாளைக்கு என்ன பேசலாமா? அதுல வந்து அவரு தான் அண்ணன் அண்ணங்கிறாரு. யார் அண்ணங்கிறது? கெஞ்சிரவன் அடி பண்ணிடுறவன் தானங்க பம்பணும். அண்ணங்கிற வார்த்தை என் வாயில இருந்து ஒத்த வார்த்தை கூட அவன்ட்ட நான் பேசல. யார் எதற்காக பணிஞ்சாங்க? காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்திருக்கு, உன்னால என்ன பண்ண முடியுமா? தெரியும் உண்மையான ஒரு ஆடியோ லைவ், ரெண்டு பேரும் கோத்தகமா திட்டிக்கிறது கிடைச்சிருக்கும். இல்ல பீலிங்கன்னு கேக்குறேன். இது மாதிரியான விஷயத்துல அறம்ங்கிறத என்ன அப்படின்னா, நீ அந்த அறத்தை காப்பாத்தல, அப்ப உண்மையிலே கெஞ்சினது யாரு? நீ போட முடியாதுன்னு சொன்னியா, இல்ல நான் இனிமேட்டு போடவே மாட்டேங்கன்னு யாரு சொன்னதுங்கிறத தெரியப்படுத்த வேண்டிய இடத்துக்கு நாங்க தள்ளப்பட்டேன். அதனால நான் ரிலீஸ் பண்ணுறேன். இல்ல இப்படி ஆப்பு சிவி சிவி வைக்கிறியா? அதான் கேட்டேன். ஆம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளருக்கு பாஜக தலைவரோடு மாநில தலைவரோடு என்ன பேச? வெளிப்படையாவே தான் சொல்றாருங்க, தனி நபராக நான் வந்து அவர் ஒரு நல்ல தலைவரு அப்படிங்கிற ஒரு சர்டிபிகேட்டா நீங்க அங்க இருந்து குடுக்கறப்பயே அதுல புரியுது இல்ல நம்ம என்ன உடன்பாடு இருக்குன்னு. எதுக்கா செய்ய மாட்டியா? இனி உன் காதுக்குள்ள அணுகுண்டு தானே தூக்கி போன. சின்னம் போனதுக்கும் நான் காரணம் இல்லங்கறத அவர் வாயாலே ஒத்துக்கிறாரு.
வேற என்ன சின்னங்கள் பாத்துக்கிட்டு இருக்காங்க, மைக்கு கொடுத்தாங்க அது பிடிக்கல, அதான் நாளைக்கு சவப்பட்டு இருக்குது பாத்துக்கிட்டு இருக்கோம், அதையே நீ போய் தேர்ந்தெடுக்கிற, தேர்தலுக்கு அப்புறம் உனக்கு தானா வருங்க சிரிக்கிறான். இவன் மானம் கெட்டவன், இவன் மரியாதை தெரியாதவன், இவன் இப்படிதான், அண்ணாமலை இவரெல்லாம் கூட வச்சுக்காங்க. ஏய், முதல்ல நீ எல்லாம் கூட வச்சுக்கிறதுக்கு, உன்னைய வச்சுக்கிறதுக்கே ஒருத்தன் இருக்கிறான். தரத்தை கீழே உயர்த்தி இறக்கிட்டானா, அதாவது பேசுறதுக்கு சரக்கு இல்ல மாட்டிக்கிட்டான், வேற இதுக்கு என்ன செய்யறனும்னா இப்ப என் மனைவி வரைக்கும் வந்துட்டான். இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? நான் இப்ப சூர்யா சிவாட்ட தானே பேசுறேன், அவன் பொண்டாட்டிட்டதான் பேசுறேன். இது இது இதே வேலைதான், எவன் பொண்டாட்டிய எப்ப நாளைக்கு அவன்கிட்ட பேசலாம், எவ்வளவு நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு குடுத்த நடத்தி ஏமாத்தலாம், இதே புழப்பு கட்ட வேலைதான் பண்றது. அவன் இன்னும் திருந்தலமாமா, இவனோட வாழ்க்கையில கேட்க காது கூசுது. இதுக்கெல்லாம் ஃபீல் பண்றதா இருந்தா நல்லா எப்பவோ செத்துருக்கணும். இவனே ரெண்டாம் தானம் பொண்டாட்டிய கூட வச்சுக்கிட்டு அவரோட கட்சியோட ஒரிஜினல் பாஸோட இன்னும் சொல்ற மாதிரி, கட்சி அவருக்கு தாங்க ஆனா அவரோடது நான் வச்சிருக்கிறேங்கிற மாதிரி இவன் மனைவியோட வாழ்க்கையே பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அதை விட ஒரு பெரிய ஹைலைட் என்ன அப்படின்னா, முத்துக்குமார் இறந்த பிறகு அவருடைய மனைவிய வந்து திரும்பி அவங்க இதாகிறப்ப சீமான் வந்து நைட் எல்லாம் போன் பண்ணி டார்ச்சர் பண்ணி வரான். நீ எல்லாம் ஒரு மனுஷன் வேலை பார்த்து பேசியா, நான் ஒரு நாட்டாம, அதுக்கு நீ காலை நீட்டாம இருந்திருக்கணும். அப்ப அவங்க மாமனாரு, ஐயோ இவன் இந்த மாதிரி பண்ணி இவனுக்கு பண்றதுக்கு பரவாயில்லப்பா, நீ கூப்பிட்டு போய் எப்படி இப்ப ஒருவேளை சாட்டை துறை முருகனை விடாம சீமான் கையில வச்சிருக்கிறது கூட ஒருவேளை அந்த பெண்ணுக்காக தான் நினைக்கிறேன் போல. கர்ம கர்ம ஊராடாது, இவன் முன்னாடி அவன் வச்சிருக்கேன்றியா, அவன் முன்னாடி இவன் வச்சிருக்கேன்றியா. அதாவது நியாயமா பேசணும், அந்த கட்சி யாரோடது? முத்துக்குமாரோடது உருவாக்குனது. இப்ப அவரோட கட்டின பொண்டாட்டிய யார் வச்சிருக்கா? நான் தான். அப்ப லீகல் ஏர் யாரு? நியாயமா சட்டப்படி அப்ப அவரோட சொத்து கட்சி யார்ட்ட வரணும்? சாட்டை துறை மன்றத்தானே வரும், எப்படி நாளைக்கு சீமான்ட போக முடியும் அப்படிங்கிற சூழ்நிலையில இவரை க்ளோஸ் பண்ணியே கூடியே இருந்து செவ்வாழை க்ளோஸ் பண்ணிட்டு சொத்த தூக்கிட்டு போறது கலையுதுங்கிற மாதிரி பண்றாங்க. எனக்கு எதிரிங்க வெளியே இல்லடா, கூடவே இருக்கீங்க. சாட்டை துரைமுருகனுக்கு அண்ணாமலை வந்து முக்கியத்துவம் கொடுக்கிறாருன்றத நீங்களே இந்த ஆடியோல சொல்றீங்க. சாட்டை துரைமுருகனோட முதல் இன்ட்ரோ தலைவர்கிட்ட வந்துச்சுங்கிறது, அவரும் அமரப்பிரசாதும் வந்து ரொம்ப நெருக்கமான நண்பர்கள் தனிப்பட்ட முறையில். களவாணி பயலுகளா, என்னோட ஆடியோலயே சொல்லுவாரு, காலையிலதான் அமர் கூட பேசினாரு அப்படின்னு சொல்லுவாரு. அது மாதிரி வந்து கார்த்திக் கோபிநாத் பேசினாருன்னு சொல்லுவாரு. பட் இந்த மாதிரி வந்து அவர் இங்க கட்சிக்குள்ளார பெரும்பான்மையான நபர்கள்ட்ட நல்ல தொடர்புல தான் இருக்கிறாரு. நீ ஒரு டுபாக்குரு, உன்னை நம்பாத நம்பாதேன்னு இவங்க கிட்ட எத்தனை தடவை சொன்னேன். ஆனா வெளியே வந்து பாஜக தான் மனித குல விரோதி அப்படின்னு சொல்றாரு, ஆனா ஆடியோல பேசுறப்ப திமுக தான் டார்கெட்ன்றாரு. உங்களோட பி டீம் தான் நாம் தமிழரா? முதல்ல அவங்க முதல்ல என்ன அவங்க டீமான்னு முதல்ல நம்ம யோசிக்கணும். நம்மும் கிடையாது உங்களை நிர்வாகிகளும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு சமீபத்தில் ஒரு 3 மாசத்துல மட்டுமே இவங்க கட்சியில இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் எல்லாமே ஒரு 6 பேர்கிட்ட வெளியில வந்து இவங்களை திட்டுறாங்க. கிட்ட வார்த்தையில காதெல்லாம் கருகிற மாதிரி திட்டுறாங்கடா, 7-8 தலைமுறையை தூண்டி எடுத்தாரா கிளிக்கிறது. இதுல பார்ட்டி ஆக்டிவிட்டிங்கிறதே கிடையாது சார். இவங்க திடீர்னு விஜயலட்சுமி விஷயம் வந்துருச்சு அப்படின்னா ஸ்டாலின் அண்ணங்குவாரு, திமுக நாளைக்கு பங்காளி கட்சிங்குவாரு, நாளைக்கு ஜெயலலிதா ஒரே ஒரு தடவை ஜெயில தூக்கி வச்சிருச்சுன்னா நிபந்தனை ஏற்ற கூட்டணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு கட்சியோட கூட்டணி வச்சிருவாரு. அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா, இதுக்கு பிச்சை எடுக்கலாம். சின்னத்துக்கு காரணம் பிஜேபின்னு ஆரம்பிச்சீங்க, உன் ஆளே சொல்லிவிட்டான் அது இல்ல. மன்னியுங்கள் மன்னா, அவசரத்தில் உண்மையை உளறிவிட்டேன். வேற என்ன செய்யறது, உங்களுக்கு சும்மா தானே சொல்லி ஆகணும். குழப்பில்லாத பழக, காலையில எழுந்திரிச்சு இவன் தான் காரணம், அவன் தான் குறை சொல்லியே சில பேர் வாழ்க்கையை தள்ளுவாங்க இல்ல, அந்த மாதிரி அலையுதுங்க. இதுங்கெல்லாம் வந்து ஃபிக்ஸ்ட் அஜெண்டாலாம் இல்ல, அப்பப்பைக்கு காரியத்துக்கு சூழ்நிலைக்கு மாறக்கூடியவர்கள். இதுக்கு 4 பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மனசு குடிக்க முடியாது. எந்த வேலை பாக்குறீங்க? இல்ல, அண்ணாமலை வந்து சாட்டை துறைமுருகனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இதுக்காக தானா? திமுகவை டார்கெட் பண்ணு, அண்ணாமலைய டார்கெட் பண்ணாத அப்படின்றதையும் சீமானும் சொல்ற சொன்னதா சாட்டை துறைமுருகன் சொல்றாரு. எல்லாம் ஒரு ஒரே புள்ளியில இணையற மாதிரி இருக்கு. மாதிரி எல்லாம் கிடையாது, எல்லாமே ஒரிஜினல். எனக்குமே புரியாது, நீங்களே அதை புரிஞ்சுக்கங்க, ட்ரை பண்ணி பாருங்க. சீமான் வேணாங்கிறாரு, சீமான் கூட பயணிக்கிறார், சீமானுக்கே போட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது. ஆனா நீ எதுக்கடா போட்டா அப்படின்னா, எனக்கு ஒரு பொலிட்டிக்கல் கம்பல்ஷன், ஒருத்தர் வற்புறுத்தி போட சொன்னாரு அதுக்காக போட்டேன் அப்படின்னா, அப்ப இவன் பின்னாடி வேற யாரு இருக்கான்னு யோசிச்சு பாருங்க. பாக்குறதுக்கு தேவாங்க மாதிரி இருக்கும், ஒரு புல்கை சட்டை போட்டுட்டு இந்த ஏரியாவில் தான் சுத்துது. அந்த தேவாங்கு
நான் குருட்டு கண்ணை மறைக்கிறதுக்கு ஒரு கூலிங் கிளாஸ் போட்டுட்டு சுத்துது. என்னைக்காச்சும் ஒரு நாள் என்கிட்ட மாட்டுச்சு, அதிவிரைவில் அம்மியில வச்சு அரைக்கத்தான் திமுக சொல்லியிருக்க வாய்ப்பு இல்ல. தம்பி வேட்பாளர் இப்ப உங்க தரப்புலயும் நீங்க பேசுறதுல இருந்தே தெரியுது உங்களுக்கும் அந்த வீடியோ வந்து ஓப்பு இல்லாதது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப என்ன ஏடிஎம்கேவா இருக்குமா? இல்ல, எனக்கு தெரிஞ்சு பிஜேபியிலே இருக்கக்கூடிய ஒரு நபரோட தூண்டுதல்ங்கிறத எனக்கு வந்து தோணுது. ஓ, யார் அந்த தலைவர்? அதான் சொன்னேன், இப்ப ஒரு தட்ட பேசுறாரு குலோசான்னு. ஓ, அமர் பிரசாத் ரெட்டியா? இவனாதா? இவர் தாயா? சீட்டு கொடுக்கல, எடுப்பதுக்கலாம், அதனால இவரை வச்சு பிளே பண்ணணும் நினைக்கலாம். அரசியல் எதுவும் சாத்தியம் தானே. சொல்லவா சொல்லவான்னா எல்லாத்தையும் சொல்லிட்டியே. நானாவது அடியில காந்த வச்சு நீ எனக்கு ஆப்பு வச்சியடா. இவனோட அறம்லாம் எந்த அளவுக்கு? நாங்க இப்ப திருச்சியில சீரங்கத்துல ஒரு திமுகவோட எம்எல்ஏ, அவர் மணல் குவாரியில இந்த மாதிரி எல்லையை மீறி குவாரியில மணல் வெட்டினாருன்னு சொல்லி, கல் வெட்டினாருன்னு சொல்லி அவருக்கு வந்து ஃபைன் பண்ணி அது பெரிய பேசும் பொருளாச்சு. அதை சார்ந்து ஒரு வீடியோ போடுறேன். இப்ப வரைக்கும் நீங்க போய் பாருங்க, அந்த வீடியோ அங்க கிடையாது. போட்ட 6 மணி நேரத்திலேயே அந்த எம்எல்ஏ வந்து எடுக்க சொல்லி கேட்கிறாரு, அவர்கிட்ட சரிங்க எடுக்கிறேன், அதுக்கு ஏதாவது செஞ்சு கொடுத்துட்டு செஞ்சு தந்தீங்கன்னா எடுத்துக்கிறேன் சொல்ற மாதிரி. அங்கெல்லாம் அவ்வளவு நோண்டி எடுத்த எல்லாம் அதுல கொஞ்சமாச்சு கூடுறான்ட்டு காசு வாங்கிட்டு நாளைக்கு வீடியோ எடுக்க. இத புடிங்க, இந்த பொழப்பு பிழைக்கிறதுக்கு என் கூட வந்துருங்க, 3 வேளை சுறுசுறு சாப்பிடலாம். இவனோட அறம் என்ன, இவனோட தகுதி என்ன? பெரிய அப்படியே நீதி வழங்கும் போது நியாயத்தை மட்டும்தான்டா பாக்கணும். எருமை மாடு, நீ நியாயம் தரும பாக்குறவனா? என்ன காசு வாங்கிட்டு நீ எப்படி பொறுக்கித்தனம் பண்ற தெரியாதா? நீ மட்டும் எப்படி இருக்க தெரியுமா? எப்படி இருக்க தெரியுமா? எப்படி இருக்க தெரியுமா? என்னடா கடை வாங்கி காமெடி பண்றீங்க? பொது வாழ்க்கையிலயும் துப்பு இல்ல, ஒழுங்கா நாளைக்கு கட்டினாலும் சரி கிடையாது. இதை மீறிக்கிட்டு நாளைக்கு நீ எல்லாம் வந்துகிட்டு காசு வாங்கிட்டு வீடியோ போடுறாங்க. ஜி ஸ்கொயர் சவுக்கு சங்கர் அடிக்கிறாருன்னா இவர் ஒன்னு ஜி ஸ்கொயருக்கு சப்போர்ட்டிவா உள்ள இறங்குறது எதுக்குன்னா அங்க ஜி ஸ்கொயர்ல இருந்து வாங்குறதுக்கு. மாமா வேலையை மல்டி லெவல்ல பாத்துருக்காங்களே, புரோக்கர் வேலைக்கு தான் பாத்துக்கிறாங்க. இவனுக்கு எங்க நடக்குதோ இதெல்லாம் நாளைக்கு காசு வாங்குறதுக்கும் நாளைக்கு தொழில் நடத்துறதுக்கும் இந்த வேலையை பாக்குறதுக்கு, இதுக்கு நீ வேற வேலை பாத்துட்டு போலாமே. அதே எங்க போனாலும் புழைக்க விட மாட்டேங்கிறீங்களா? நீ எல்லாம் பேசலாமாங்கிற மாதிரி நீ புரோக்கர் வேலை பாக்குற. ஆக்சுவலா இங்க பிரச்சனை என்ன அப்படின்னா, சவுக்கு சங்கருக்கும் உனக்கும் யாரு சிறந்த புரோக்கர்? செய்யற தொழில கொச்சப்படுத்துறானுங்க. சரியா, உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.